உங்கள யாருக்காவது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் அல்லது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத பாருங்க. உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயித்துல ஒரே பொறுமலாவே இருக்கும். ஒரு சௌகரியமான ஒரு உணர்வு இருக்காது, அசௌகரியமா ஒரு உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த வயிறு கடமுடா கடமுடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஒரு உணர்வு இருந்து, ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ள இந்த உணவு குழாயில ஒரு எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆசன வாயில லைட்டா வலிகள் ஏற்படும் மலம் கழிக்கும் போது. ஸோ ஒரு உராய்வு வரும்போது ஒரு வலி இருக்கும், மலம் கழிக்கும் போதெல்லாம் ஒரு வலி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அசிடிட்டி மாதிரி திரும்ப திரும்ப ஒரு எதக்கழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வகுத்துல இருக்கக்கூடிய புண்கள் காரணமாக கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கலாம். அப்போ இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு சிம்பிளா எதுவும் சொல்யூஷன் இருக்கா? ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு மருந்தை தவிர வேற ஏதாச்சும் உணவுகள் சாப்பிட்டா வந்து சரியாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து சரியாகும். வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு ஒரு அருமையான சூரணம் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த சூரணத்தை நீங்க டெய்லி காலையில எடுத்துக்கும் போது உங்களுக்கு இத்தகைய பிரச்சனையில இருந்து நீங்க வந்து விடுபடலாம், அதுவும் ஆரோக்கியமான முறையில. அது என்ன சூரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சுண்டவத்தல் அப்படின்றது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வீடுகளில் பழங்காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வீடுகளில் சுண்டவத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உணவுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 2-3 வாய் வந்து உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சுண்டவத்தல் 1 வாய் வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த பழக்கம் வந்து இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. சுண்டவத்தல் குழம்பும் நிறைய பேர் வந்து வைப்பாங்க, இந்த வழக்கமும் இருந்துச்சு. இப்போ படிப்படியாக இந்த வழக்கமெல்லாம் மாறிட்டே வரும்போது நமக்கு நான் ஹெல்தி ஃபுட்டு நிறையா வந்து சாப்பிட்றோம், ஈவினிங் ஃபுட்டு வந்து நிறையா சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அன்ஹெல்தியாக மாறும்போது உங்களுக்கு வயிற்றுல அந்த பிரச்சனைகள் வந்து வருது. அப்போ இந்த சுண்டவத்தல் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ உணவு செய்ய முடியலை, சுண்டவத்தல் வாங்கி உங்களால் வந்து சாப்பாட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிட முடியலை அப்படின்னா சுண்டவற்றல் சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைனில் பை பண்ணுற லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுண்டவத்தல் சூரணத்தை 1/2 ஸ்பூன் எடுத்து அல்லது 3 கிராம் வந்து நீங்கள் எடுத்து காலையில் எந்திரிச்சதுமே இதை மோரில் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வயிற்று சம்பந்தமான அந்த செரிமானம் சம்பந்தமான வயிற்று புண்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாகும். சுண்டவத்தலுக்கு இந்த செரிமான பிரச்சனையும் வயிற்று புண்களையும் ஆற்றுவதற்கு மருத்துவ குணம் அத்தனையும் வந்து உண்டு. அதனால இந்த சுண்டவத்தல் சூரணத்தை நீங்க இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். அது மட்டும் இல்லாம அன்ஹெல்தி ஃபுட், இந்த சாட்டர்ட் ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே வந்து நல்லது. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை தவிர இன்னொரு மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டானா மணத்தக்காளி கீரை, அதாவது மிளகு தக்காளி கீரைன்னு ஒரு சில ஏரியாக்கள்ல சொல்லுவாங்க. இதையும் நீங்க அன்றாட உணவுல வந்து சேர்த்துட்டு வரும்போது வயிற்றுப்புண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு தீரும். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்தோட வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.